வணக்கம் நேயர்களே, நாம் செய்த ஆய்வுகள் தமிழகத்தில் தான் ஆய்வு செய்தோம். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மத்திய ஆய்வுங்கிறது எனது ஞானத்தின் அடிப்படையில் தான், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடக்குங்கிறது தான். அதையும் விளக்கமாகவே சொல்லியிருந்தேன். நான் எந்த ஸ்டேட்டுக்கும் போனதில்லை, எந்த ஸ்டேட்லேயும் எனக்கு ஒன்றும் பழக்க வழக்கமும் இல்லை, பத்திரிகைத்துறை எதுவுமே இல்லை. நான் ஒரு தனிநபர், தேனியில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி தான் அதை சொன்னேன். ஆனால் நான் சொன்னதே அப்படியே எல்லா எக்ஸிட் போலும் வந்தது. ஆனால் என்ன, இப்போ பெரிய மாற்றம்தான். நான் பண்ண அந்த மினிமம் 240ங்கிறதுக்கு பதிலாக மேலும் 50 சீட்டுகள் குறைந்துதான் வந்திருக்கிறது. ஆக எனது ஞானத்தின் அடிப்படையிலான அந்த இது முற்றிலும் தோல்விதான். ஆனால் இந்த மாற்றங்கள் எப்படி நடந்துள்ள என்ன என்பது பின்னாடி. ஏன்னா இப்போ மத்திய அரசு எப்படி அமைக்கப் போகிறார்கள் என்னங்கிற பரபரப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமான சில வீடியோ பேச வேண்டியிருக்கு. அதனால் இந்த தோல்வி பாஜகவுக்கு எப்படி வந்தது என்னன்னாக்கா, இப்போ வெளிப்படையாக எந்த ஸ்டேட்னு தெரியும், ஆனால் அதற்கான உளவியல் காரணங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆக நாம் அந்த விஷயத்தில் தோற்று தான் உள்ளோம். தோற்றுன்னா நான் ஒன்று நேரடியாக போகலை, இல்லை நான் ஏற்கனவே சொன்னது தான். சரி, தமிழ அளவில் நான் பண்ணி முடிவுகளை தந்தேன் அல்லவா, அந்த ஆய்வுகள் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்றுள்ளது, அதை வந்து ஒரு 6-7 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வரும். எப்படின்னா, அணிகளின் சதவீதம், அணிகள் பெறும் சீட்டுகளின் வாய்ப்புகள், பிறகு தொகுதி வாரியான நிலைகள். நான் ஏன்னா 39 தொகுதிக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் கிளியராக கொடுத்துட்டேன். 2வது இடம் யார், 3வது இடம் யார், அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்னென்ன கொண்டு கொடுத்துருக்கேன். ஆக அது பற்றி இப்படி ஒரு 6-7 விஷயங்களில் இந்த ஆய்வு எந்தளவு சக்ஸஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 பாயிண்ட்டு 100% சக்ஸஸ்ஸாக இருக்கும், ஒரு 2 பாயிண்ட்டு 70-80, ஒரு 2 பாயிண்ட்டு 100% ஃபெயிலியராகவும் இருக்குது. இந்த 7-8 பாயிண்டில் இப்படி தான் வருது. அதில் இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டை பார்ப்போமே. ஃபஸ்ட்டு வந்து நான் அணிகளுக்கு கொடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். யார் யார், திமுக அணி, அண்ணாதிமுக அணி, பாஜக அணி, சீமான், இந்த 4 பேரும் என்ன வாக்குகளை வாங்குவார்கள் என்று கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது, இதில் சீமானுடைய இதுதான் யாருமே சரியாக கணிக்க முடியாத இதாக இருந்தது. ஏன்னால் அவர் புதுசாக ரைஸ் ஆகி வந்தார். கடந்த முறை 7% பக்கத்தில் நெருங்கிட்டார். நெருங்கினாலும் நடுவில் தொய்வானார், பிறகு திரும்ப ரைஸ் ஆகிறாரு. அவருடைய நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரை கணிப்பது, அவர் கட்சியை கணிக்கிறதே மிக கடினமான பணியாக இருந்தது. ஏன்னா 6 மாதம் முன்னாடி போனால் 15% வருது, பிறகு அதே அந்த ஸ்பாட் அந்த ஏரியாவுக்கு திரும்பி போனால் 7% வருது. இப்படி ஏற்ற இறக்கம் ரொம்ப வந்துக்கிட்டு இருந்தது. அதான் இப்போ கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே அதை தெளிவாக சொல்லிட்டேன், சீமான். அதே மாதிரி தான் பிற ஊடகங்களோ பிறர் யாரும் நிறைய பேர் சீமான் எவ்வளோ பெருசுன்னு வாயை மூடிக்கிட்டாங்க, அதை பற்றி பேசவே இல்லை. சீமான் ஆதரவாளர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும்னு பேசலை. ஏன்னா இதுதான், ஏன்னா ஆனால் பெரும்பாலான மீடியாக்கள் அவர் 4% தான் வாங்குவார், அந்த பழைய 7 கூட வாங்க மாட்டார்னு தான் பெரும்பாலும் சொன்னாங்க. ஏன்னா இது எம்பி எலெக்ஷனு, இது பெரிய அளவுள்ள பண்ணணும், வாங்க மாட்டாருங்கிறத சொன்னாங்க பல பேர். பெரும்பாலும் பல பெரும் ஒரு மீதி பாதி பேர் வாயவே திறக்கலை, அந்த விஷயத்தையே கண்டு காணாமல் இருந்தாங்க. ஆனால் நாம் தொடர்ந்து 4 வகையாக தான் பிரித்து கொடுத்தோம். கொடுக்குறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், 6-9% சொன்னேன். இதுக்கே ஏகப்பட்ட தும்பியை நம்மளை பாய் பாயின்னு பாய்ஞ்சு கடித்து கோதறி, நீ உனக்கு தெரியுமா நாங்கள் 12 வருவோம், 15 உறுதி, எலெக்ஷன் முடிச்ச பிறகு உன்னைய வச்சுக்க போகிறேன், என்னையா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பொம்பளையா, என்னத்தை வச்சுக்க போகிறீங்க, சொல்கிறது சரின்னு சொல்லு, நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லு, எலெக்ஷனுக்கு பிறகு வச்சுக்க போகிறாங்க. ஆக இப்படிலாம் எல்லா தம்பியும் சொல்லலை, ஒரு சிலர் எல்லா கட்சியிலையும் மோசமான இந்த வலைதளத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. பிறகு எல்லா கட்சியிலையும் இருக்கப்போ பிறகு அந்த கட்சியில் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோம், சரி உண்மையிலேயே இருந்தாலும் வேலைக்காரந்தேன், நான் தான் மிகச்சரியாக 8% என்று, சாரி 6-9 கொடுத்துட்டேன், வந்தது 8% வந்திருக்கு. அப்போ எனது துல்லியத்தன்மை எவ்வளவு, ஏன்னா யாருமே இதை சொல்லலை, எல்லாமே ஒரு 5, 6, 7 அப்படின்னாங்க. பாதி பேர் வாயை திறக்கலை, அதெல்லாம் அவர் எம்பியில் ஒன்றும் வாங்க முடியாது, கம்மியாக வாங்குவார், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, இல்லை எவ்வளோ வாங்குவாருங்கிற டாப்பிக்கே வர பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அந்த எடுத்தேன், ஏன்னா தமிழ்நாடு பூரா 1.5 வருஷம் எடுத்தப்போ எல்லா கட்சியினுடைய பலத்தை எடுத்தேன், எடுக்க போய் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஆக
அவர் விஷயத்தில் 100% நாம் தமிழர் விஷயத்தில் நான் வெளியிட்டது சரியாக வந்துள்ளது. சரி, அதுக்கடுத்து பாஜக கூட்டணியை பார்ப்போமே. பாஜக கூட்டணியை நான் கொடுத்துருந்த ப்ரிடிக்ஷன் 16 முதல் 21% வரை நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் இதே சமயம் பல பத்திரிகை பெரிய பத்திரிகை நிறுவனங்களே கொடுத்தது 22 கொடுத்தாங்க. இப்படி என்னை மாதிரி இந்த இது கொடுக்கல, 22% வாங்கணும்னு மொட்டையாக கொடுத்தாங்க. ஒரு சிலர் 24% இப்போ அந்த பத்திரிகையாளர் ஆய்வு பண்ணவர் 25% தான், பிஜேபி 10 சீட்டு வரும் 25% ஓட்டு வாங்குன்னு எல்லாம் வந்தது பாஜக பற்றி. ஆனால் நான் அவர் கூட்டி சொல்கிறப்ப நான் குறைச்சி சொன்னால் திட்டு தானே. இங்கேயும் அந்த ரக கூட்டம் இருக்குல்ல, பாஜகவிலையும் அந்த நாகரிகம் தெரியாத ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த கும்பல் வந்து ஆய் போய் நாங்கள் அவ்வளோ வாங்குவோம் இத்தனை சீட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு வசைப்படி கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்களும் நேற்று உண்மையை, சரி அந்த மனுஷன், ஏன்னா சீட்டு விஷயத்திலே அது போய் அடுத்த இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம், சீட்டுகள் அந்த இருந்தனிங்கிறது அது இன்னொரு இதில் பேசுவோம். இது பெர்சன்டேஜ் ஆஃப் அணிகளின் ஓட்டு சம்மந்தமாகத்தான். இதுலேயும் கூட இன்னொரு உள்நுணுக்கம் இருக்குது. இவங்க இப்போ வாங்கினது இவங்க 17 சம்திங் நினைக்கிறேன், அப்போ நம்ம சொன்னதில் கரெக்டாக சென்ட்ராக இதை வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகளும் எந்த அடிப்படையில் வந்தன, இதில் கட்சி வாக்கு எவ்வளவு, இப்படி சில கோணங்கள்லாம் இருக்குது, அது தனி கட்டுரையில் பார்ப்போம். இப்போ வந்து பாஜக அணி என்ன பெறும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அழுத்தம் திருத்தமாக, அதுவும் 100% வெற்றி தான், ரைட்டு. அதுக்கடுத்து அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி என்ன வாங்கும் என்று நான் கணிக்கிறதில்லை, டைரெக்டாக எடுத்தது ஏன்னா வடந்தியாவை தான் கணிக்கிறது, அது சும்மா உட்காந்த இடத்துல இது நேரடியாக 1.5 வருஷம் எடுத்தது எல்லா கட்சி. நான் உங்களுக்கு சுட்டியும் காட்டியிருக்கேன், என்ன காட்டியிருக்கேன்னா 20 முதல் 22% அந்த கட்சிக்கு பலம் உள்ளதுன்னு சுட்டி காட்டியிருக்கேன். தேமுதிகவுக்கு இன்று அந்த அனுதாபம், அதனால் 3-4% அவங்களும் தமிழக அளவில் இன்று வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆக இந்த இதில் 25 வரும். நடுநிலையாளரும் வந்த அந்த சாம்பிள் வந்தது, குறிப்பாக இஸ்லாமியர்களே 20% வந்தாங்க சராசரியாக எம்பி தேர்தலில். வியப்பாக இருந்தது, என்னடா எம்பி தேர்தலுக்கு சட்டமன்றத்துக்கு வந்தால் வியப்பு இருக்காது இஸ்லாமியர், எம்பி தேர்தல்னால் பாஜக வரக்கூடாதுன்னா எந்தனி ஜெயிக்கும்ல பார்த்து போடுவாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த டவுட்ஃபுல் இருந்தது. ஆனால் வந்தது அதுதான், பரவலாக 15, 20, 22 தமிழ்நாடு முழுக்க சராசரியாக 20% ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சாம்பிள் வந்தாங்க. அது மனசுக்குள்ளே எனக்கு அப்போவே ஐயந்தான், ஆனால் வந்ததை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நடுநிலையாளர்களும் திமுக மீது கடுமையான வெறுப்புணர்வு இருந்தது உண்மை. இன்றைக்கி 47% வாங்கியிருக்கலாம், ஆனால் கடும் வெறுப்புணர்வு பரவலாக இருந்தது பெரும்பாலும். அப்போ அவங்க வந்து அந்த கணிசமாக பிஜேபி கூட்டணி போடுறவங்க போடுறாங்க, அவள் அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள், எப்படின்னா பிரதமர் மோடிங்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஆனால் திமுக பிடிக்காது, அதை திமுகவை யார் தோக்கடிப்பா அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் அவங்க பார்வையில் தெரிஞ்சது. ஏன்னா அதனால தான் அதிமுக கூட்டணி போட போகிறோன்னு தான் அந்த இன்னும் சொன்னார்கள். அதனால் அடிப்படையில் தான் 30-35 நான் அதை சார்ட் கொடுத்த ரேஷியோ தான், தொகுதி வாரி எடுத்தது தானே நாங்கள் டோட்டல் பண்ணி பிரிக்கிறோம், அந்த கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்க 20 இவங்க 2.8 20.6 அவங்க 21 இவங்க 2.8 ஏறத்தாழ 24% அந்த கூட்டணி வாங்கியிருக்கு, 6% குறைவாக பெற்றிருக்கிறது. இந்த 6% குறைவாக பெற்றிருக்குன்னா நிச்சயம் தோல்வி தான், நான் கணித்ததில் இந்த வாக்குக்கு தோல்வி தான். தோல்வினா நான் எடுத்ததெல்லாம் கரெக்டு தான், எதனால் தோல்வின்னு ரெண்டே விஷயந்தான். ஒன்று பணின்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்து பாஜகவும் சுமாராக தான் பணி செஞ்சது, பெரிய பணின்னு சொல்லிட மாட்டேன், இருந்தாலும் அது சித்தாந்தவாதியான அந்த கூட்டமைப்பு அது ஓட்டு அப்படியே வந்துடுது. அந்த பிரதமர் மோடிங்கிறதுக்கான ஓட்டும் அது வந்துடுது, என்ன டீப்பாக பணி பண்ணாட்டிலையும் அந்த கூட்டணியை பார்த்து வருவாங்க, அது இயல்பு. ஆனால் திமுகவை எதிர்க்கும் கட்சியாக நின்ற அதிமுக அந்த பணியை 39 தொகுதியிலும் சீராக செய்யவில்லை. இப்போது என் சொந்த தொகுதியை தேனியில் கரெக்டாக நல்லா பணியை செஞ்சு எல்லாம் திமுக என்ன பண்ணிச்சோ அதில் பாதியாவது பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தால் நிச்சயம் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம், அதாவது தினகரனுக்கு ஒட்டிய ஓட்டை நிச்சயம் வாங்கியிருக்கோம்.
ஆனால் எதுவுமே செய்யலை. அப்படியே கடைசி நாலு நாள் படுத்துக்கிட்டாங்க. எந்த பணியும் அது அப்பட்டமாக தெரிஞ்சது. அதனுடைய விளைவு என்ன, 100,000 சில்லரை வாங்கி டெபாசிட் இழந்திருக்காங்க. இது மாதிரி என்ன, அதே இது பெரம்பலூரில் நான் சொல்லலாம், அங்கேயும் இப்படி தான். அங்கே மிக அருமையான போட்டியாளராக இருந்தாங்க. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் மோதினாங்க, கடுமையான பணப்பலங்கள். மோதியும் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், பெரம்பலூரில் 3வது இடம் தான் வருவாருன்னு. அதுதானே வந்திருக்கு. ஆனால் இவர் செலவு பண்ணலாம், அமைதியாகிட்டார். அப்படி இருந்தும் 2வது இடத்தில் 2 லட்சம் சில்லரை நல்ல ஓட்டை வாங்கிட்டாங்க. காரணம், அங்கே இருந்த போட்டியின் தன்மையின் இது, கம்யூனிட்டி ஒரு இதுவும், திமுகவுக்கான எதிர்ப்பும் கடுமையாக, இப்படி பல விஷயம் இருந்தது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் பணப்பலம் அந்த இது எதிர்ப்பலையை அடைக்கிடுச்சின்னு வைங்க. ஆனால் இது மாதிரி நிறைய தொகுதிகளில் அதிமுக கட்சியினரின் களப்பணி பெரிதாக இல்லை. ஏன்னா இப்போ உதாரணமாக இன்னொன்று சொல்கிறேன், விருதுநர்லையில் அங்கே ராஜேந்திர பாலாஜி பணி மிக கடுமையான பணி செய்தார். என்ன ரிசல்ட் எப்படி போயிருக்கு, கோயின்சைட் ஆகிருக்கு. இப்போ 0.04 தான். ஏன்னா அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க. அதே இது திருநெல்வேலி, அதுக்கு அப்படியே ஒட்டிய தொகுதி திருநெல்வேலி, அங்கே ஒரு பணி எதுவும் நடக்கலை. ஏன்னா ஆக பெரும் ஒரு 10-20 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் பணி என்பது மிக மிக மோசம். அதன் விளைவு, அவர்களுக்கு வாக்களிக்க நினைத்திருப்பவர்களும் வேறு வழியின்றி சீமான் கூட போயினான்ட்ருக்கலாம், 6% பிஜேபி கூட 1% அதே மாதிரி திமுக பணம் கொடுக்குது இல்லையா, அது இதுங்கிறப்ப அங்கிட்டு நான்ட்டுருக்கலாம். இப்படி திமுகவுக்கு தான் அதிக மாதிரி இருக்கும் அதனுடைய இது. ஏன்னா அப்படிங்கிறப்ப இந்த இவ்வாறாகத்தான் அது ஒரு 6-7% இழந்துள்ளது. இல்லை என்றால் நிச்சயம் 30% தொட்டு கடந்திருக்கும். இதுதான் எனது, நான் எதுலேயுமே எந்த கருத்துலையும் ஆணித்தரமாக தான் இருப்பேன். இப்போ நடந்திருக்கு, அது இதனால தான். அதையும் அப்சர்வ் தேர்தல் களம் காட்டிருச்சு. அதே சமயம் நான் திமுக ஆக அதிமுக விஷயத்தில் தோல்விதான், அதை ஒப்புக்கொள்வேன். ஆனால் அதற்கான காரணங்கள் இது தான், நான் ஆகிருந்த காரணங்கள். சரி, திமுக விஷயத்தில் 39-44 என்று கொடுத்திருந்தேன் வாக்கு சதவீதம். அது எவ்வளவு வந்திருக்க வேண்டும் என்றால் 42 தான் நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் ஏறக்கு 40-43 கூட வைங்க, 45% யாருக்கிட்ட இருந்து கூடுதலாக பட்டுருச்சுன்னா அதிமுகவுக்கு போடுற மூலில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வழியே இல்லாமல் எங்கே யாரும் ஒன்றும் தேரப்போகிறது இல்லை. போல திமுக தானே வரப்போது, வாங்குறத வாங்கிட்டு போட்டு போன்ட்டு அந்த நிலைக்கு மாறியதன் விளைவு தான். அதாவது யாருமே வர்ற மாதிரி தெரியல, ஒரு தொகுதி எடுத்தால் பிஜேபியும் வர மாதிரி தெரியல, அதிமுகவும் வர மாதிரி தெரியல, திமுக காரஞ்சே வரப்போகிறான்னு தெரியுது அப்பட்டமாக. அப்போ அதுக்கே போட்டுவிட்டு போங்கிற சிந்தனையில் போட்டது. அதாவது அதிமுக எந்த வாக்குகளை இழந்ததோ அதில் 4-5% திமுக பெற்றிருக்கிறது. அதனால் நான் கொடுத்த ப்ரிடிக்ஷனை விட 3% கூட வந்திருக்கு. 44-3%னா அது 10% எரர். ஆக திமுகவை பற்றி நான் கணித்ததும் ஓரளவு சரி தான். தவறுங்கிறது அதிமுகவை கூட்டணியை கணித்ததில் மட்டும் இருக்குது. ஆனால் அதற்கான காரணம் இது தான், அந்த இந்த 6% தான் 4-5% திமுக பெற்றுவிட்டது. இதுதான் கட்சி, நான் கணித்த 4 கட்சிகளுடைய வாக்கு சதவீதமும். அது எப்படி செட் ஆகிருக்கு எல்லாம் சொல்லிட்டேன். அதாவது 2%, 10%, 1 ஏறக்குறைய 10% எரர் வந்தால் அது 90% அக்யூரேசி தான். அதிமுக கணித்தது மட்டும் 70% தான் அக்யூரேசி வருங்கிறப்ப அது ஃபெயிலியர்னே சொல்லலாம். இதுதான். ஆனால் அந்த ஃபெயிலியரையும் எப்படி நடந்தது, அதை எப்படி திமுக பெற்றது, இதுதான் களத்தின் நிலவரம். ஏன்னா இதெல்லாம் பக்காவாக்க வச்சுருந்தா தான், நான் 15 வருஷமாக ஆய்வுனா எந்த ஒரு இது அப்சர்வேஷனுக்கு இருந்தால் தான் அடுத்த தேர்தலுக்கு அந்த அப்சர்வேஷனை கரெக்டாக கொண்டு போக முடியும். ஆனால் களத்தின் நிலவரம் இதுதான், கூட்டணி வாக்குகள். அது இன்னும் சப்ஜெக்டு வரும். ஒவ்வொரு கூட்டணியும் எந்தெந்த வாக்கை வாங்கிச்சு, எந்த வாக்கை லூஸ் பண்ணிருச்சுங்கிறது அது இன்னொரு கட்டங்களில் பார்க்கலாம். இதே போல் இனி அடுத்து சீட் சேர் நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்தது, அது அடுத்த கட்டங்களில் நம்ம பார்க்கலாம்.